ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் எம்சி ரெஹான். இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, நான் இங்கே புறம் மாலில் இருக்கேன், வடப்பழனி, சென்னை வடப்பழனி புறம் மாலில் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த லைவ் எதுக்கு வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இங்கே வந்து இந்தியா ஆட்டோ ஷோவோட 8th edition இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே கூட பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லா பிராண்டட் கார்ஸ் அண்டு எல்லா பிராண்டட் கார்ஸும் இங்கே வந்து எங்கள் ஷோக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் வரதாக இருந்தால் கூட நாளைக்கு கூட வரலாம். மேபி இது வந்து நெக்ஸ்ட் 2 days, அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள் நடக்கும். ஹாய் ஹாய் ஹாய், எங்க கூட இருக்கிறது தமிழ் அங்கே இருக்காரு. தென் வந்து இப்போ எனக்கு இருக்கிறது வந்து பென்ஸ் கார், நீங்கள் பார்க்கலாம். பென்ஸ், யா இட்ஸ் பென்ஸ் ஜிஎல்சி ஜிஎல்சி. ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்டட் கார்ஸ் எல்லாமே எங்கள் ஷோ இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நான் இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு எம்சி ட்ரெயினியாக வந்திருக்கேன். என்னோடய மென்டார் எம்சி தமிழரசன், அவர் வந்து தான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறாரு. தென் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ஹோஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு வந்து எங்களுக்கு வேறு இடத்துல ஈவெண்ட் இருக்கிறனால, ஸோ வி கான் கெட் டேட்ஸ். தட்ஸ் வை நாளைக்கு வந்து பெங்களூர் எம்சி பாபு அவர் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஓகே, வந்து தென் இங்கே வந்து நான் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்ஸ்பைர் ஆனது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து XUV 5W மஹிந்திரா கம்பெனியில். அதோட அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இட்ஸ் எப்படி சொல்கிறதுனா, இட் ஹேஸ் அன் ஆட்டோ கியர் அண்ட் மேனுவல் கியர் ரெண்டுமே இருக்குது. இந்த டீசல் இன்ஜினில் வந்து ஆட்டோ கியர் இருக்குது, மேனுவல் கியர் ரெண்டுமே இருக்குது. அண்ட் தென் வந்து இதில் மேலே வந்து நம்ம ரஜினி முருகன் படத்தில் சொல்கிற மாதிரி மொட்டை மாடியெலாம் இருக்குது. மாப்பிள்ளை மொட்டை மாடி மாப்பிள்ள நான் கையெல்லாம் வேறு காட்டிட்டேன். அந்த மாதிரி நல்லா ஃபன்னாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அண்டு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து பார்க்கணும் கூட டோன்ட் வரி, இன்றைக்கி வந்து இதை க்ளோஸ் ஆனாலும் நாளைக்கு ரெண்டு நாள் வந்து சென்னை வடப்பழனி போரம் விஜயா மாலில் இந்த ஒரு ஷோ நடக்கும். ஓகே, இது ஆக்சுவலாக 2 months ஒன்ஸ் நடத்துகிற ஷோ. எப்போவுமே வந்து 2 months ஒன்ஸ் வந்து நாங்கள் டீம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியா ஆட்டோ ஷோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் வந்து இதை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் செக் பண்ணலாம், இந்தியா ஆட்டோ ஷோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா தேர் யூ கேன் கெட் த மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்டு இப்போ வந்து நம்ம வந்து போய் வாங்க, நம்ம போய் நம்ம எம்சி தமிழரசன் அவரை மீட் பண்ணலாம். தென் ஹீஸ் மை மென்டார் எம்சி தமிழரசன் அண்ணா. ஹாய் எவ்ரிவன், நான் எம்சி தமிழரசன் இயர். ஓகே, இன்றைக்கி நான் லைவ் பண்ணணும். ஓகே, ரெஹான் பண்ணனாரு, சரி அவரோட ப்ரொஃபைல்லேருந்தே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு இந்தியா ஆட்டோ ஷோ 2018. என்னென்ன சொல்லியிருக்காரு ரெஹான், என்ன சொல்லியிருக்காரு தெரியல. ஆக்சுவலாக இந்தியா ஆட்டோ ஷோ பற்றி சொல்லியிருக்கேன், அது போக வந்து 8th edition அப்படின்னு சொல்லியிருக்கேன். 8th editionல வந்து இது வரைக்கும் 7 editions வந்துருக்கு. ஃபோரம் மால்லையும் ஃபீனிக்ஸ்லையும் வந்து மாற்றி மாற்றி நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சரி, மோஸ்ட்லி. அண்ட் இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ் ரெஹான் ஜாயின். ரெஹானை வந்து நான் கண்டுபிடிச்ச இடம் ஃபர்ஸ்ட் இந்தியா ஆட்டோ ஷோவில் தான். இங்கே வந்து நான் ஒரு தடவை ஹோஸ்ட் பண்ண வந்தப்போ இங்கே ப்ரொமோட்டராக ஈவெண்ட்ஸ் டீம் வந்தார். பட் அன்றைக்கி பார்த்துட்டு வந்து ஈவெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் சொன்ன உடனே, கரெக்டாக அந்த டைம் தான் நாங்கள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். சொன்ன உடனே செகண்ட் டேவே நந்தினி சொன்னாங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி ஒரு எம்சி லெவலுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஃபோரமில் கூட நிறைய பேர் கேட்டாங்க, இவர் யார் உங்கள் டீமான்னு கேட்டாங்க. நான் பெருமையாக சொன்னேன், இங்கே வந்து ப்ரொமோட்டராக ஆரம்பித்தார், இன்றைக்கி வந்து ஒரு எம்சி லெவலில் இருக்காருன்னு போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சம்திங் டு டாக் அபவுட் இந்தியா ஆட்டோ ஷோ. நிறைய ரெஹான் சொல்லிப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா ரெஹான் மிச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் நான் விட்டது அப்படின்னா. அவருக்கு என்னோட நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து 7 different பிராண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் அங்கே வந்து நமக்கு டாட்டா இருக்குது. மேபி ரெஹான் வந்து உங்களுக்கு ஒன்றுனா காமிப்பார், நான் ஜஸ்ட் குயிக்காக ப்ரீஃப் பண்ணிடுறேன். டாட்டா இருக்குது, அடுத்தது வந்து ஹோண்டா, அண்ட் வியாப் ஸ்கோடா, வியாப் ஜீப்பா, மெர்சிடஸ் பென்ஸ், அண்ட் தென் கேடிஎம் பைக்ஸ், மஹிந்திரா கார்ஸ் அண்ட் இசுசு கார்ஸ். ஸோ இதை பற்றி எல்லாத்த பற்றியும் ரெஹான் இன்னைக்கு என்ன அப்சர்வ் பண்ணாரோ யூ வில் பி ஷேரிங். இந்த இவெண்ட் நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாளும் அகைன் நீங்கள் ஃபோரமில் நடக்க போது. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, வடபழனி சைடு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ கம் இன் இயர் அண்ட் விசிட் இட். நீங்கள் கண்டிப்பாக கார் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் யூ கேன் லேர்ன் அ லாட், யூ கேன் கெட் டு நோ மோர் அபவுட் த கார்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டுமாரோ அவர் ஃப்ரெண்ட் எம்ஜே பாப் ஈஸ் கோயிங் டு ஹோஸ்ட் த ஷோ ஃப்ரம் பெங்களூர். லாஸ்ட் டைம் நாங்கள் லைவ் பண்ணியிருப்போம், நானும் நந்தினி பார்த்துருப்பீங்க. ஸோ வேர் ஆல்சோ இயர்லி மீட்டிங். மேபி எனக்கு டைம் இருக்குது, நாளைக்கு வேறு வேறு ஈவெண்ட்ஸ் இருக்குது. இஃப் டைம் பர்மிட்ஸ் மைசர் பண்ண நந்தினி பில் ஆல்சோ ட்ராப் இன் இயர் டு சே ஐ டு பாப் அண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் இம் ஹவ் வி ஹோஸ்ட் த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங். அண்ட் நீங்கள் யாராவது இங்கே இருக்கிறீங்க, இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ கம் இன் இயர். எம்ஜே பாப் எம்சே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுங்க, சொல்லுங்கள் எங்கள் லைவ் பார்த்தேன், ரெஹான் லைவ் பார்த்தேன், தமிழ் லைவ் பார்த்தேன், ஐ வாண்ட் டு சே ஐ சொல்லிட்டு எம்ஜே பாபை மீட் பண்ணுங்கள். அண்ட் குட் பர்சன், நைஸ் பர்சன், நல்லா ஜாலியாக பேசுவார். அண்ட் தேங்க்ஸ் டு செந்தில் வடிவேலு இவெண்ட் மேனேஜர், 2MM ஆட்ஸ் அண்ட் மிஸ்டர் சஞ்சீவ் அவர் கிளைண்ட் ஹூ ஹவ் பீன் எ கிரேட் சப்போர்ட் ஃபார் அஸ். ரெகுலராக இந்த இவெண்ட் அவர் மூலமாக தான் பண்ணுறோம். இந்த ஆட்டோ ஷோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி 3 months ஒன்ஸ் நடக்கும். அதாவது இங்கே ஃபோரம் மாலில் ஃபஸ்ட் நடக்கும், தென் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபீனிக்ஸ், அண்ட் தென் 1 month பிரேக், அண்ட் அகெயின் ஃபோரம், ஃபீனிக்ஸ் அண்ட் பிரேக். இது மாதிரி வருஷத்துக்கு
நாலு தடவை ஃபோரம்லேயும் அண்ட் ஃபோர் டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் மால். ஸோ கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் மார்க்கெட் ஸ்டேடியன்னு சொல்லணும், டு பி ப்ரிசைஸ். இவெண்ட் ப்ரொஃபஷன் நிறைய பேர் தெரியாதுன்னா இது நோட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் நாட் ஃபீனிக்ஸ் மால், தட்ஸ் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, த ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, அண்ட் திஸ் இஸ் த ஃபோரம் விஜய மால். ஸோ இதெல்லாம் வந்து இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். ஐ ஹேண்ட் இட் ஓவர் டு ரெஹான், அண்ட் ரெஹான் வந்து உங்களுக்கு இன்னும் மற்றது கம்ப்ளீட்டாக சுற்றி காமிப்பார். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காராக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபீலிங்ஸ் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழை மீட் பண்ணது வந்து இந்த சேம் ஃபோரம் மாலில் ஃபோர் மந்த்ஸ் பேக் மீட் பண்ணேன். அப்போ கூட வந்து நான் வந்து இப்போ சூப்பர்வைசராக வந்திருந்தேன் டீசன் எம்சி. அப்போது வந்து நான் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேட்க கூச்சப்படுவோம், மேபி நான் கூட அப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்து கேட்க கூச்சப்படுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஏன்னா வந்து நம்ம வந்து கேட்டால் தப்பு நினச்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம், வருத்தம் அப்படிங்கிறது பயம் இருந்துச்சு. அந்த பயத்துக்காக வந்து என்ன பண்ணுறதுனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டைம் போய் போகிற கேட்டேன், என்னடா நான் அப்படி வரலாமாண்ணா அப்படின்னு, நான் அவங்க எம்சி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன, இதனடா கேள்வி, டூ டேஸ் இண்டக்ஷன் இருக்குது, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்ல ஆட் பண்ணார். உடனே போய் ஜாயின் பண்ணேன். அங்கே நான் போகிற வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக எம்சினு என்னன்னே கூடாது, ஈவன் எம்சி மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் ஃபுல் ஃபார்ம் கூட எனக்கு தெரியாது. அதையும் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய பேர்த்துக்கிட்ட. தென் வந்து அவங்ககிட்ட போனது எனக்கு ஒரு நல்ல, நான் அவங்க எனக்கு கிடைச்சது வந்து நான் ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது படத்தில் சொல்கிற மாதிரி வந்து கதை ஒரு தடவை தான் தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு தட்டின கதவு தான் அவங்க ரெண்டு பேர், எம்சி தமிழரசன் அண்ணா, எம்சி நந்தினி அரவிந்தன் அக்கா, அவங்க ரெண்டு பேரும் நான் நினைக்கிறேன். எங்கள் டீம் வந்து இன்னும் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம், சூன் வி ஹாவ் கோயிங் டு பி ஹாவ் அ பிக் டீம். அண்ட் தென் இங்கே கார் பற்றி சொல்லணும்னா, ஆமாம், டாட்டா கார், டாட்டாவில் வந்து நெக்ஸான் அண்ட் டியாகோ இருக்குது, டாட்டா நெக்ஸான் டியாகோ. தென் வந்து ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூஆர்வி அண்ட் தென் ஆல் நியூ அமேஸ், இந்த ரெண்டு கார் இருக்குது. தென் நீங்கள் கூட பார்க்கலாம், ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா அமேஸ் இருக்குது, டபிள்யூஆர்வி இருக்குது, தென் ஜீப் காம்பஸ். ஆக்சுவலாக வந்து என்னோடய ரொம்ப ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கார், காரில் வந்து எனக்கு ரொம்ப கிரேஸ் அப்படின்னா கூட நான் ஜீப் காம்பஸ் தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் அதில் இருக்கிற அந்த டெரன்ஸ் ஆப்ஷன் சம்திங். அது என்ன அப்படின்னா வந்து அந்த ஆப்ஷன் எதை பற்றினா அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் மட்டும் இல்லை, சாண்ட், டெசர்ட், ஈவன் இன் வாட்டர் பெட்ஸ் அதில் கூட நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே பென்ஸ் நிற்குது, எல்லாருக்குமே வந்து பென்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட பென்ஸ்னால் பிடிக்கும், பட் வந்து இந்த வெர்ஷன் வந்து ஆக்சுவலாக இது வந்து 1 lakh காஸ் இந்தியாவில் மட்டும் இருக்குது. தென் வந்து இது எஸ்யூவி ஆஃப் த இயர், அதாவது எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுப்பாங்க ஒவ்வொரு காருக்கும், ஸ்போர்ட்ஸ் யூனிட்டடு. அதில் வந்து இது 2017 இயருக்கான காராக வந்து செலக்டாக அவார்டு வாங்கியிருக்கிற காரு. தென் வந்து இங்கே இருக்கிறது ஸ்கோடா. ஸ்கோடா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்கோடா அப்படிங்கிற பிராண்ட் வந்து ரொம்ப எப்படின்னா வந்து லைக் பண்ணாத பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து இருக்குது. ஆனால் அது கிடையாது, ஸ்கோடா இஸ் ரியலி ரியலி நைஸ் பிராண்ட். அண்டு ஸ்கோடா பற்றி பேசணும்னா இட் ஹேஸ் அ 50 years ஆஃப் ஹிஸ்ட்ரி பேக். ஆனால் அவ்வளோ பழமையான, அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்கோடாவோட ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் ஆனால் கூகுள் பண்ணி பாருங்கள், வாட் ஸ்கோடாவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். தென் வந்து இப்போ இருக்கிறது வந்து பசங்க யூத் நடுவில் மத்தியில் வந்து ரொம்ப கிரேஸ் உருவாக்குற ஒரு பைக், பைக்குன்னு சொல்கிறத விட பீஸ்ட்ன்னு சொல்லலாம். இது அவ்வளோ இருக்குது, அதான் வந்து நம்ம கேடிஎம் டியூக் ஆர்சி 390, 250, 300, 200. இப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா 390 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சொன்ன மாதிரி எனக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பணம் பார்த்து ஆச்சரியப்பட்ட கார் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்யூவி 500 தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணால், அதை 500 ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மஹிந்திராவில் வர எல்லா காரும் ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்டோட தான் முடியும். நீங்கள் ஆல்டோ, வென்டோ அந்த மாதிரி ஓ அப்படிங்கிற சவுண்டோட தான் முடியும். ஸோ தட்ஸ் வை தேர் ப்ரொனன்சிங் கேயூவி 100. அதே மாதிரி தான் வந்து டியூவி 300+. இந்த மாதிரி மூணு கார் இருக்குது. இதை விட இசுசு அப்படிங்கிற பிராண்ட், இந்த பிராண்ட் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு இன்ஜின் ப்ரொடக்ஷன் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பிராண்ட் இது இசுசு அப்படிங்கிறது. இசுசுவோட இன்ஜின் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டா காரில் கூட இசுசுவோட இன்ஜின் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இசுசுவோட ப்ரொடக்ஷன் இன்ஜின் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நியர்லி 1 or 3 years பழமையானது. அது ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரீடம் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப பழமையாகுது. சாரி ப்ரோ, இங்கே மஸ்தாங் இல்லை, சூன்
நெக்ஸ்ட் ஆட்டோ ஷோவில் வந்து உங்களுக்காக நான் வந்து கிளைண்ட்டை பேசுகிறேன், மஸ்தாங் வந்து கண்டிப்பாக போட சொல்கிறேன். தென் நீங்கள் டோட்டலாக வந்து 7 பிராண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் அண்ட் 1 பிராண்ட்ஸ் ஆஃப் பைக்கும் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 கார்ஸ் அண்ட் 2 பைக்ஸ் இருக்குது. இந்த 11 கார்ஸ் அண்ட் 2 பைக்ஸோட வந்து இது முடிய போகிறதில்ல, மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இதை விட நல்ல பெரிய பிராண்டட் நல்ல கிராண்ட் கார்ஸ் நம்மளாம் யோசிப்போம்ல, ஏன் ராயல் இது ரோல்ஸ் ராயல்ஸ் அந்த மாதிரி கார்லாம் வந்து வைக்க மாட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் இப்போ கூட வந்து அந்த சஜித்கே ஹுசைன் அப்படிங்கிறவங்க மஸ்தாங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்காகவது இந்த சஜஷனை வந்து நான் கிளைண்ட்டை சொல்கிறேன், அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல, பட் உங்களுக்காக நான் சொல்கிறேன். தட்ஸ் ஆல் காய்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அண்டு இந்த லைவ் பார்த்து எல்லாருமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். தென் திஸ் இஸ் எம்சி ரேயான். எஸ் ப்ரோ, ஐ மீன் சென்னை தான். சென்னையில் வந்து நான் இப்போ வந்து நான் வடப்பள்ளி ஃபோரம் மாலில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக ஐ எம் சிச்சுவேட்டட் இன் காரப்பாக்கம். ஓகே, பாய் கைஸ், திஸ் இஸ் எம்சி முகமது ரேஹான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபோரம் மால் இந்தியா ஆட்டோ ஷோ எடிஷன் 8.